பல மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறோம் தமிழ் டென்ஷன் பண்ண கமலேஷ். ஓகே, இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கேடிக்கிட்ட கேரக்டர் ஒரு கோடி அடிங்கிறாங்கிற மாதிரியான கேரக்டர் தான் சிமியன். இந்த கேரக்டர் பற்றி தான் மக்கள் இதில் பார்க்க போகிறோம். அதான் பார்த்தீங்கன்னா, பென் 10 சீரீஸ்லேயே ரொம்ப மோசமான கேரக்டர் லிஸ்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இவரும் தானே இருப்பார். இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏலியன் ஃபோர்ஸ்லாம் முதல் முதல்ல தான் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் அல்டிமேட்டில் ஒரு எபிசோட் சொல்லி ஆம்னியஸ்ல வந்து மொத்தம் ரெண்டு எபிசோட மொத்தம் காமிச்சிருப்பாங்க. இவர் பார்க்குறது தான் ஸ்பைடர் மேங்கி மாதிரி தான் இருப்பார். அதை பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேங்கி பிசிஸ் தான் சேர்ந்தவர். இவர் பார்க்க முகம் வந்து ரொம்ப பாவமாக இருக்குமா, அது மட்டும் இல்லாமல் நல்லா வாழம்பரமாக தான் பேசுவாரா, அதனாலேயும் வந்து எல்லாம் வந்து அவர் நம்பிடுவாங்க. இவர் பேச்சு திறமையான முகத்தினாலையும் பார்த்தீங்கன்னா இவரை வந்து எல்லாருமே வந்து நம்பிடுவாங்க. அதனாலே வந்து இவர்கிட்ட ஏமாந்து போனவங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க. அதுக்கு ஒரு லிஸ்ட்டே வந்து பெருசாக வந்து தான் போடலாம். அந்த வகையில் வந்து பென்னு ஒருத்தன் வந்து ஏமாற பார்த்துருப்பாரு. ஆனால் வந்து பென்னு கடைசியில் தம்பிரி என்னே ஏமாத்த பார்க்குறேடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்துன்னா ஏமாற்றி ஹைபிரிட் வந்து அடிவாங்க வச்சிருப்பாரு. இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான கேரக்டராக வந்து அந்த கேரக்டர் வந்து காமிச்சிருப்பாங்க. அதான் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு லிங்க் எங்கெங்கேயோ இருக்கும். ஹைபிரிட் வச்சிருப்பான், வில்லியஸ் வச்சிருப்பான், அந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கேரக்டருங்களும் வந்து லிங்க் வச்சிருப்பான். இவன் போயிட்டு அந்த பெரிய தலைங்களை இந்த பொருளை தரதுனால எவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனை வந்து வரும். ஆனால் அதனால் வந்து இவன் ஒரு பெரிய பொருட்டை வந்து எடுத்துக்க மாட்டான். எனக்கு காசு வேணும், நீங்கள் என்னென்ன பண்ணி ஓடான்னு சொல்லிட்டு வந்து இருப்பான். அந்த அளவுக்கு மோசமாக வந்து காமிச்சிருப்பாங்க. அதாவது அவன் மெயின் குறிக்கோளே காசு தான், காசுக்காக என்னென்ன வந்து பண்ணுவான். இந்த காசுக்காக வந்து அவன் கிரகத்துக்கே வந்து அவன் ஆபத்தை கொண்டு வந்திருப்பான். அது எதனால டேனியலின் சொல்லலாம், அதுக்கும் இவன் தான் காரணம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவன் காசுக்காக எதை வேணும் வந்து நான் பண்ணுவான், எவன் கிட்ட எனக்கு என்ன காசு தான் முக்கியம் சொல்லிட்டு வந்து காமிச்சிருப்பாங்க. அதனால வந்து அந்த கேரக்டர் பார்த்தா எனக்கு செம காண்டாகும். அதாவது இந்த கேரக்டர் வந்து நாலு எபிசோட காமிச்சானோ, இந்த நாலு எபிசோட வந்து நான் பார்க்கும்போது ஐயோ என்னடா பண்ண போகிறான், அடுத்து யாரடா ஏமாத்த போகிறான், இவன்ட்டு என்னடா பண்ண போகிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சமயம் தான் ரைட்டிங் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர் வந்து இப்படி கொண்டு போனால் நல்லாயிருக்குன்னு சொல்லி கேரக்டர் வந்து ரைட்டிங் பண்ணி சமயம் தான் கேட்டவங்க டெவலப் பண்ணியிருப்பாங்க. நாலு எபிசோட காமிச்சா நெசிலும் தான் காமிச்சிருப்பாங்க. இதோட என்ன கொடுமானா வந்து கென்னு மாதிரி வந்து வேஷம் போட்டுருப்போம் டிவி ஷோவில், அந்த எபிசோடையும் வந்து தெரியாதவங்களை பார்ப்பான். அது மட்டும் இல்லாமல் இவனே ஒரு திருட்டுப்பை, இவனுக்கு மேலே ஒரு திருட்டுப்பை நான் மார்ஜிட்டு, அதாவது மார்ஜிட்டு வந்து இவன் படித்த ஸ்கூலில் வந்து ஹெட் மாஸ்டருங்கிற மாதிரியான அவங்ககிட்ட போயிட்டு வந்து கூட்டாளியும் வந்து சேர்ந்துப்பான். ஆனால் கடைசியில் ஆர்ஜிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்த பார்ப்பான். ஆர்ஜிட்டு எவ்வளோ பெரிய ஆள், அவன்கிட்ட போய் அவனை ஏமாற்ற முடியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆர்ஜிட்டு இவனை ஃப்ளமர் ஸ்டோன் தான் பிடிச்சி தந்துடுவான். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றும், காசு தான் எதுவாக இருந்தாலும் இவன். அதனால வந்து அந்த கேரக்டர் எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்காது உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கம்மி சொல்லி வந்து கண்டுபிட்டுருக்கும். அதாவது இந்த கேரக்டரை பற்றி ஒரே லைனில் சொன்னால், ரொம்ப மோசமான கேரிக்கட்ட காசுக்காக என்ன வேணால் செய்கிற ஒரு கேரக்டர் வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த கேரக்டரை பற்றி இன்னும் பேசணும் எனக்கு காசு தான். ஆனால் வந்து இந்த கேரக்டரை பற்றி அவங்களே வந்து பெருசாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணல, ஒரு நாலு எபிசோட காமிச்சதுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் டேட்டா கிடச்சிச்சு. அதனால் வந்து இந்த வீடியோ இதை முடிச்சிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். எத்தனை பேர் இந்த சிமியை பார்த்தா கடுப்பாக சொல்லிட்டு மறக்காம முடிச்சுருக்கோம். அப்போ கீழே சொல்ல ஸ்கேப் பண்ணிட்டு கிளிக் பண்ணி பார்த்து கிளிக் பண்ணி அது மக்களே அப்போ தான் வச்சுக்கோங்க. நீங்கள் முடிச்சு வரும். அடுத்து நம்ம ஆர்ஜிட்டோட வரேன். ஆர்ஜிட்டுக்கு ஃபேன் பேஸ் கண்டிப்பாக நிறையா இருக்கும். ஆர்ஜிட்டை பற்றி தெரிஞ்சணும்னு நினைக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிச்சுக்கோங்க. ஓகே, வாங்க அடுத்த வீடியோ பண்ணிக்கிறேன். பாய்.